குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டைட்டில் கார்டில் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி நம்மளோட கண்டென்ட் இந்த ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல். இதுதான் இன்றைக்கி உள்ள கண்டென்ட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் அப்படின்றது மேக்ஸிமம் எல்லா பிராண்டோட டாப் வேரியன்ட்ஸ், அப்புறம் எல்லா லக்ஸுரி கார்லேயும் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வர்றதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது மேனுவல் ஏசி கண்ட்ரோல் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுலேயும் சிமிலர் இதே டைப் ஆஃப் ஸ்விட்சஸ் தான் இருக்கும் எல்லாமே. நம்ம மேனுவலாக வந்து இங்கே டெம்பரேச்சர் செட் பண்ணுவோம், இங்கே மேனுவலாக வந்து ப்ளோயரோட ஸ்பீடை செட் பண்ணுவோம், இங்கே மேனுவலாக வந்து ரீசர்குலேஷன் மோட் செட் பண்ணியிருப்போம். இப்போ நமக்கு தேவை அப்படின்னா ஃப்ரெஷ் ஏர் மோடு மேனுவலாக நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே முன்னாடியும் இருந்தது, இப்போது வந்து என்ன அப்படின்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இது சென்சார்ஸ் யூஸ் பண்ணும், டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணும், வெளியே இருக்க டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணும். இது சென்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த இப்போ நம்ம செட் பண்ணியிருக்க டெம்பரேச்சருக்கு என்ன என்ன மாதிரி நான் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றது அந்த காரே வந்து டிசைட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து இதோட பெனிஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள், இதில் வந்து அவுட்சைட் டெம்பரேச்சர் 40 காட்டியிருக்கு. ஸோ இன்சைடு நான் வந்து 21 செட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஏசி போடணும்னு நினச்சேன் அப்படின்னா இங்கே வந்து ஆட்டோ அப்படின்ற பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆட்டோ அப்படின்ற பட்டனை மட்டும் ஆன் பண்ணேன் அப்படின்னா இப்போ ஏசி ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ப்ளோயரில் இப்போ இந்த டெம்பரேச்சருக்கு அவுட்சைடு அந்த டெம்பரேச்சர் 46 இருக்குது அவுட்சைடு நல்ல வெயிலில், உள்ளே வந்து 21 செட் பண்ணியிருக்கேன். இந்த டெம்பரேச்சருக்கு இது சூஸ் பண்ணியிருக்க ஃபேன் ஸ்பீடு வந்து 5. இப்போ ஒன்ஸ் இந்த டெம்பரேச்சர் இங்கே ரீச் ஆகுது அப்படின்னா எப்போ அந்த 21 ரீச் ஆகுதோ அந்த டைமில் இந்த ஃபேன் ஸ்பீடு இருக்கு இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ குறைய ஆரம்பித்து ஒரு பாயிண்ட்டில் வந்து மினிமம் ஸ்பீடு 1 வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம வண்டி மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த டைமில் நல்ல கூலிங் ஆயிடுச்சு. ஸோ நடுவில் நம்மளோட ஃப்ரெண்டு யாரோ ஏறுறாங்க வண்டியில், அவுட் சைட் டெம்பரேச்சர் உள்ளே வரும் இல்லையா. ஸோ அந்த டைமில் உள்ளே உள்ள டெம்பரேச்சரில் டிஃப்ரென்ஸ் ஆயிடும். ஸோ அந்த டைமில் அகெயின் அதுவாக என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மினிமம் ஸ்பீட் ஃபேன் ஓடிட்டு இருந்தது இல்லையா அதுலேருந்து கொஞ்சம் கூட்டிக்கும், ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி அகெயின் அந்த டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ இங்கே பாருங்க ஈகான் மோடு. ஸோ ஈகான் மோட் அப்படின்றது வந்து எக்கனாமி மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில வண்டியில் வருது இது என்ன அப்படின்னா இந்த மோட் ப்ரெஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரியா. பட் அவுட் சைட் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஈகான் மோட் கட் ஆகிடும். கட் ஆகிட்டு நார்மல் ஏசியில் வந்தால் தான் உள்ள அந்த கூலிங் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றதுனால நார்மல் ஏசிக்கு வந்துடும் அது. சரி, அது போக இந்த ரீசர்குலேஷன் மோடு அந்த ஃப்ரெஷ் ஏர் மோடு இது இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு சில வண்டிகளில் வந்து இதுவும் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகும், ஒரு சில வண்டியில் இதை வந்து நம்ம மேனுவலாக தான் இன்னும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது சரியா. இப்போது இந்த வண்டியில் இப்போ நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிறது இந்த எக்ஸ்யூவியில். ஸோ எக்ஸ்யூவியில் இதுவும் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 21 ரீச் ஆகிற வரைக்கும் அது ஃபுல் எஃபிஷியன்சியில் ரீசர்குலேஷன் மோட் அதாவது கேபின்குள்ளே இருக்க கூலிங்கான காற்றை உள்ளே அகெயின் எடுத்து சர்க்குலேட் பண்ணி பண்ணி உங்களுக்கு கூலிங் சீக்கிரமாக ஆகும். அப்போ ஒன்ஸ் அந்த கூலிங் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரீசர்குலேஷன் மோடு ஃப்ரெஷ் ஏர் மோடுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஃப்ரெஷ் ஏர் மோடு அப்படின்றது என்னென்னா வெளியே இருக்க டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, ஐ மீன் வெளியே இருக்க ஏர் இருக்கு இல்லையா அதை வந்து உள்ளே எடுத்துக்கும். நடுவில் ஒரு ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபில்டர் மூலமாக ஃபில்டர் ஆகி உள்ளே ஒரு ஃப்ரெஷ் ஏரை வந்து நமக்கு கிடைக்கும் சரியா. ஸோ அட் த சேம் டைம் அந்த மாதிரி வரும்போது வெளியே இருக்க ஸ்மெல் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வேணும் அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ரீசர்குலேஷனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வேலை செய்யும், அந்த ரீசர்குலேஷன் மட்டும் மேனுவல் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும், மிச்சப்படி பாக்கி எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். நம்ம ரீசர்குலேஷன் மோட் எப்பயுமே ஆனில் இருக்கும்போது நம்ம ஒரு சர்டன் கிலோமீட்டர்ஸ் நம்ம போய்கிட்டே இருக்கும்போது உள்ளே இருக்க கேபினோட ஏர் எல்லாமே கண்டாமினேட்டட் ஆயிரும். ஒரு ஹியூமன் வந்து இன்ஹேல் பண்ணுறது வந்து ஆக்சிஜன், எக்ஸ்ஹேல் பண்ணுறது வந்து கார்பன் டை ஆக்சைடு. ஸோ வண்டியில் ஒரு 7 பேர் இருக்கும் அப்படின்னா வண்டியில் இருக்க 7 பேரோட கார்பன் டை ஆக்சைடு உள்ளே வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு பாயிண்டில் வந்து வெறும் நம்ம வந்து இன்ஹேல் பண்ணுறதும் கார்பன் டை ஆக்சைடு தான், எக்ஸ்ஹேல் பண்ணுறதும் கார்பன் டை ஆக்சைடு தான். ஸோ இந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு சர்டன் கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுங்க, விச் மீன்ஸ் நம்ம வெளியே இறங்குவோம். அப்போது வெளியே இருக்க ஃப்ரெஷ் ஏர் வந்து வண்டிக்குள்ளே வரும், அப்படின்றப்போ உள்ளே இருக்க கண்டாமினேட்டட் ஏர் வந்து வெளியே போயிடும். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் இதையும் வந்து ஆட்டோமேட்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒன்ஸ் இங்கே 21 டிகிரி ரீச் ஆனதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ஃப்ரெஷ் ஏர் மோடுக்கு வந்துடும். ஸோ கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் ஏர் மோடில் இருக்கும், அகெயின் அது வந்து ஸ்விட்ச் ஆகிக்கும் சர்க்குலேஷன் மோடுக்கு. ஸோ அதையும் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து டிசைட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் 21 வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ 21 இருக்கும்போது இது வந்து
ரீசர்குலேஷன் மோடில் இருக்குது. இப்போ நான் 21லேருந்து அப்படியே கூடுறேன் பார்த்தீங்களா. 27 வரும்போது உள்ளே வந்து ஃப்ரெஷ் ஏர் வந்து உள்ளே எடுத்துருச்சு. ஏன்னா இப்போ இருக்க வண்டிக்குள்ளே இருக்க டெம்பரேச்சர் வந்து 27 டிகிரி. ஸோ அதனால ஒன்ஸ் அது 27 டிகிரி ரீச் ஆனோடனே வெளியே இருக்க ஏரை உள்ளே எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அகெயின் இப்போ வந்து நான் வந்து டெம்பரேச்சரை குறைக்கிறேன். ஸோ எப்போ நான் வந்து 23 இந்த பார்த்தீங்களா 24 வந்தோடனே ரீசர்குலேஷன் மோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் இங்கே பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எக்ஸ்யூவிஸ் எம்யூவிஸ் இதில் மட்டும்தான் வந்து இந்த ஆப்ஷன் வருது, ஏசி ரியர் ஏசி ஆப்ஷன் வருது. ரீசன் என்ன அப்படின்னா இதோட கேபின் சைஸ் பெருசு, ஸோ கூலிங்காக டைம் ஆகும். ஸோ அதனால் தனியாக வந்து அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கூலிங் காயில் வந்து ரியர்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் மெயின் ஏசி ஆன் ஆயிடுச்சுன்னா நம்ம ரியர் ஏசி ஆன் பண்ணுறதா ஆஃப் பண்ணுறதா அப்படின்ட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இது மேனுவல் தான், இது மேனுவல் தான். இப்போ இது ஆன் நம்ம தேவைப்பட்ட ஆன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமாக கூலிங் ஆகும், ஸோ அதுக்காக நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கலாம் சரியா. ஸோ அது போக இதில் வந்து மோட்ஸ் இருக்குது சரியா. இந்த மோட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸுக்கு வர்றது ஸ்ட்ரைட்டாக, இல்லை லெக்குக்கும் ஃபேஸுக்கும் வர்றது, இல்லை லெக்குக்கு மட்டும் வர்றது. அதே மாதிரி இப்போது விண்ட்ஷீல்டுக்கு டைவர்ட் பண்ணும். ஸோ இதுவும் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பண்ணிக்கும். இப்போ ரெயின் டைமில் வந்து வெளியே டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றப்போ வந்து அதுவே டிசைட் பண்ணிக்கும். ஸோ இப்போது எந்த இடத்துல நான் வந்து ஃப்ளோ கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல். டைட்டில் கார்டில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஹெச்விஏசி அப்படின்ட்டு ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ஹெச்விஏசி இஸ் நத்திங் பட் ஹீட்டிங் வென்டிலேஷன் ஏர் கண்டிஷனிங் ஓகேவா. ஸோ நம்ம ஊர் மான்சூன் பார்த்தீங்கன்னா ஹாட்டான மான்சூன் தான். இங்கே வந்து நமக்கு வந்து கூலிங் மட்டும்தான் தேவைப்படும். இன்கேஸ் நம்ம குளிர் பிரதேசம் எங்கேயாச்சும் இருக்கும் அப்படின்னா அங்கே ஹீட்டர் தேவைப்படும் இல்லையா. ஸோ ஹீட்டருக்காக தனி யூனிட் வைக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம எல்லா வண்டிங்களையும் ஹீட்டரும் வந்து இன்பில்ட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டெம்பரேச்சரை கூட்டிக்கிட்டே போனோம் அப்படின்னா ஒரு பாயிண்டில் ஏசி கட் ஆகிடும் பாருங்கள். ஏசி லைட் கட் ஆகிட்டு ஹீட்டர் ஸ்டார்ட் ஆகிடும். ஏசி லைட் கட் ஆகிடுச்சா, இப்போது ஹீட்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹீட்டர் ஸ்டார்ட் ஆகிட்டு அகெயின் ஃபேன் ஸ்பீட் அதுவாக வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ரீசன் என்ன அப்படின்னா உள்ளே வந்து டெம்பரேச்சர் வந்து நான் என்ன செட் பண்ணி வச்சுருக்கேன், ஹை செட் பண்ணி வச்சுருக்கேன் சரியா. இப்போது உள்ளே வந்து அப்படியே அனல் அடிக்குது, இன்ஜின்லேருந்து வர்ற அந்த டெம்பரேச்சரை அப்படியே உள்ளே மாற்றி விடுது. ஸோ அதனால் உள்ளே அனல் அடிக்குது. இப்போது ஹை டெம்பரேச்சர் செட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம வந்து 30 செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அகெயின் ஏசி ஸ்டார்ட் ஆகிடும் சரியா. ஸோ இது எல்லாமே தான் வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல். ஸோ நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு உள்ள ப்ளசண்ட்டான டிரைவ் கொடுக்கறதுக்காக இந்த டெக்னாலஜி. ஸோ இதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து உங்களுக்கு வேல்யூபுளாக ஒரு பாயிண்ட் கிடச்சிருந்தா கூட நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ குட் டே.